சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல மிக பிரம்மாண்டமா உருவாயிருக்க படம் தான் பேட்டை. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சிம்ரன், த்ரிஷா, மேகா ஆகாஷ், விஜய் சேதுபதி, பாபி சிம்கா, நவாஸ்தீன் சித்திக், சசிகுமார் போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் மூலியமா முதல் முறையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த பேட்டை படத்துக்கு போட்டியா தல அஜித் குமார் இயக்குனர் சிவாவோட இணைந்து வீரம், வேதாளம், விவேகம் போன்ற மூன்று படங்களை தொடர்ந்து நான்காவது முறையா கூட்டணி அமைச்சு எடுத்திருக்க படம் தான் விசுவாசம். இந்த படத்துல தல அஜித் குமாருக்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருக்காங்க. மேலும் கோவை சோர்லா, விவேக், யோகி பாபு, ஜெகபதி பாபு, ரோபோ சங்கர், தம்பி ராமையா, பேபி அனிகா போன்றவர்கள் நடிச்சிருக்காங்க. தல அஜித் குமாருக்கு முதல் முறையா இந்த படம் மூலியமா டி இமான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேட்ட படமும் தல அஜித் குமாருடைய விசுவாசம் படமும் இன்னைக்கு உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமா ஒரே நாள்ல திரைக்கு வந்திருக்கு. இந்த இரண்டு படங்களுமே மக்கள் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் என்னங்கிறது நாளைக்கு தான் தெரிய வரும். இந்த நிலையில இந்த இரண்டு படங்களோட பிரீமியர் ஷோ நேத்து அமெரிக்காவில் நடந்திருக்கு. இதுல இந்த இரண்டு படங்களோட பிரீமியர் ஷோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இப்ப வெளிவந்திருக்கு. அமெரிக்காவில தல அஜித் குமாருடைய விசுவாச படம் 97 இடங்களில் வெளியாகி மொத்தமா $57,195 மொத்தமா வசூல் பண்ணிருக்கு. இது சராசரியா ஒரு இடத்துக்கு $590 வசூல் பண்ணிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய பேட்ட படம் 259 இடங்களில் வெளியாகி மொத்தமா $557,389 வசூல் பண்ணிருக்கு. இந்த பேட்ட படம் ஒரு இடத்துக்கு சராசரியா $2,152 வசூல் பண்ணிருக்கு. இது மூலியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய பேட்ட படம் தல அஜித் குமாருடைய விசுவாசம் படத்தை விட 10 மடங்கு அதிகமாகவே வசூல் பண்ணிருக்கு. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட பிரீமியர் ஷோல தமிழ் சினிமாவில இந்த பேட்ட படம் தான் அதிகமான வசூல் பண்ணி முதலிடத்த பிடிச்சிருக்கு. இதுல இருந்து ரொம்பவே ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. அது என்னன்னு பார்த்தா, பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வரும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் தான் நம்பர் 1 இடத்துல எப்போதுமே இருப்பாரு. சோ இந்த வீடியோ பாக்குற நீங்களும் பேட்ட படம் விசுவாச படத்தை விட 10 மடங்கு அதிகமா வசூல் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.